ஸோ நாளைக்கு வந்து ஃபைனல் போட்டி நடக்க இருக்கு. இந்த போட்டியில் வந்துட்டு சிஎஸ்கேட அப்ரோச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். டாஸ் வந்து மெயினாக வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது சூஸ் பண்ணுவோம், ஏன்னா ஃபைனல் மாதிரியான கேம். எப்படி மினிமம் 200 ரன்ஸ் அடிக்கணும். பவர் பிளேயில் வழக்கம் போல் ருத்ராஜ் அண்ட் கான்வே வந்து 50 ரன்ஸ் கிட்ட அடிக்கணும். முக்கியமாக போலிங்கில் வந்து தீபக் சகர் பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ கில்லு ஒரு பிக் ஃபிஷ்ஷாக இருக்காரு, அவரோட விக்கெட் எப்படியாவது எடுக்கணும்னு பார்ப்பாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்கே வந்துட்டு, ஆனால் அங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேட்டிங்க்கு ஒரு சாதகமான பிச்சு. ஆமாம், பேட்டிங்க்கு சாதகமான பிச்சு தான், ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கும் சாதகம் தான். ஆக்சுவலாக ஸ்பின்னர்ஸ் வந்து போக போக தான் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு யூஸ் ஆகும், பட் ஆனால் அந்த விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமானது, ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கும் வந்து சாதகமானது. ஸோ சுப்மன் கில்ல வந்து அவுட் எடுக்கிறது கண்டிப்பாக துஷார் தேஷ்பாண்டே ஒரு ரோல் பிளே பண்ணுவார் நான் நினைக்கிறேன். இப்போ நேற்று மேட்ச்ல வந்துட்டு வெறும் மத்வாலோட ஒரு போர்ஷன் மட்டும் இல்லாமல் மும்பை டீம் வேற எந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணாங்க? கேட்சிங்க, டிம் டேவிட் கையில் வந்த கேட்சை விட்டார். நீங்கள் இந்த சீரியஸ்லேயே பாருங்க, டிம் டேவிடோட கேட்சிங் டெக்னிக்கே சரியில்லை. நிறைய மேட்ச்ல வந்து டிம் டேவிட் வந்து பிடிக்க முடியாமல் ஒரு மாதிரி பிடிச்சி இப்படிலாம் பிடிச்சி மூஞ்சிலெல்லாம் வாங்கியிருக்காரு. கொஞ்சம் ஒரு முக்கியமான மேட்ச்சு அப்படின்னும் போது அவர் கேட்ச் சரியாக பிடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னும் போது, பட் மெயினாக கேட்ச் ட்ராப் பண்ணதான். அது விட்டதுக்கப்புறம் பாருங்க அவர் எங்கே போயிட்டார். அண்ட் சூரியகுமார் யாதவ் வந்து அவரை பற்றி யாரும் சொல்ல வேண்டாம், ஏன்னா 360 ஆடக்கூடிய ஒரு பிளேயர் நம்ம ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி. இந்த ஷாட்லாம் ஆடுற, இந்த ஷாட்டில் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் அந்த ஷாட்டே அவருக்கு பேக் ஃபயர் ஆகுன்றதை நினைக்கலாம். ஏன்னா இந்த சீசன்லேயே வந்துட்டு 2 அந்த மாதிரி ஆயிருக்கு. அதுதான் கான்ஃபிடென்ஸ் தான், ஆனால் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த ஹோல் மும்பை டீமே அப்படி தான் பார்த்து, ஏன்னா கிட்ட வந்து பயங்கர எஃபெக்டாக வின் பண்ணதுனால மொத்த மும்பை டீமே அதே ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி டீமே பார்த்தேன். இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா மும்பை ஃபேன்ஸ். நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் ஐபிஎல் தொடர் ஒரு வழியா இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. நாளைக்கு நடக்கக்கூடிய ஃபைனல் போட்டியில சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி அணிகள் மோத இருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து யார் வின் பண்ணுவாங்கிறதெல்லாம் தாண்டி சிஎஸ்கே வந்து ஃபைனலுக்கு வருமாங்கிறதே நிறைய பேர் ஆரம்பத்தில் கணிக்கல. அது பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் போல தான் சிஎஸ்கே ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த போட்டி எப்படி இருக்க போது, இந்த போட்டியில் வந்துட்டு யார் வின் பண்ணி டைட்டில் பட்டத்தை வின் பண்ண போகிறாங்க, சிஎஸ்கேவுக்கு 5வது தடவையாக ஐபிஎல் கப் கிடைக்குமா, இல்லை வந்துட்டு ஜிடி 2வது முறை ஐபிஎல் கப்பை வின் பண்ணுவாங்களான்னு நிறைய கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கு. இதை பற்றி நம்மளே பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் தினேஷ் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஸோ நாளைக்கு வந்து ஃபைனல் போட்டி நடக்க இருக்கு. இந்த போட்டியில் வந்துட்டு சிஎஸ்கேட அப்ரோச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஃபஸ்ட்டு டாஸ் வந்து மெயினாக வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது சூஸ் பண்ணுவோம், ஏன்னா ஃபைனல் மாதிரியான கேம், எப்போவுமே சேசிங்கன்றது எப்போவுமே ப்ரெஷர் தான். ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எப்படி மினிமம் 200 ரன்ஸ் அடிக்கணும். பவர் பிளேயில் வழக்கம் போல் ருத்ராஜ் அண்ட் கான்வே வந்து 50 ரன்ஸ் கிட்ட அடிக்கணும். 50 ரன்ஸ் வருதோ இல்லையோ விக்கெட் போகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க, ஏன்னா பவர் பிளேயில் விக்கெட் விழுந்துடுச்சுன்னா ஆரம்பத்திலே வந்து ப்ரெஷர் வந்துடும் ஃபைனல் மாதிரியான மேட்ச்சில். ஸோ ஃபஸ்ட்டு 6 ஒரு 40-50 ரன்ஸ் வித்தவுட் விக்கெட், அதுக்கப்புறம் 6-10 வந்து கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கிறது. லூஸ் பால்ஸ் வந்தால் கான்வே அண்டு ருத்ராஜ் பற்றி சொல்லவே வேணாம், கான்வே வந்து ஸ்வீப் ஷாட்ஸ்லாம் நிறைய ஆடுவார். அங்கே வந்து ரஷீத் கான், நூர் இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ் வந்து 6 அப்புறம் வந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு பேட்டர் வந்து அவங்களை எப்படியே நெகோஷியேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 எப்படி ஒரு 80-90 ரன்ஸ், ஒரு 1 விக்கெட், அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 15-20 ஓவர்ஸில் வந்து டூபே அண்ட் ஜடேஜா அண்ட் லெட்ரான் வந்து பார்த்திங்கன்னா தோனி வந்து விளையாடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ 200 ரன்ஸ் அடிக்கணும்னு பார்ப்பாங்க. முக்கியமாக போலிங்கில் வந்து தீபக் சகர் பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ கில்லு ஒரு பிக் ஃபிஷ்ஷாக இருக்காரு, அவரோட விக்கெட் எப்படியாவது எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா சாகா எப்படியும் ஒரு 6 இல்லை ஒரு 7 ஆடிட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவார், அவரோட வேலையை ரன் ரேட்டை கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். பட் பிக் ஃபிஷ் வந்து இவர் தான் கில். ஸோ போன மேட்ச்சும் அதை பார்த்தீங்கன்னா கில் விக்கெட் வந்து சீக்கிரம் எடுத்தாங்க, அவர் செட்டில் பண்ண உடலை இங்கே சேப்பாக்கலாம் நடக்கும்போது. ஸோ அவரோட வீக்னஸ் என்னன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. தீபக் சகரோட ட்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறது தான், அது எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அண்ட் தென் 10வது ஓவருக்கு அப்புறம் 16 ரன் வந்து தோனி இறக்குவார். ஸோ அவர் வந்து எப்படி ஜிடியில் மோஹித் சர்மா வந்து 10 மேலே வந்து பேச வேரி பண்ணுவார், பேஸாகவும் போடுவார். ஸோ அது வந்து பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸாக இருக்கு ரீட் பண்ணுறது. ஸோ 10 அண்ட் தென் மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜா அண்ட் தீக்ஷனை வந்து வேலையை பார்த்துருவாங்க. ஸோ டாஸை வின் பண்ணி 200 அடிக்கணும். அர்லியாக வந்து கில்லோட விக்கெட் எடுத்தால் ஜிடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர், ஏன்னா ஜிடியில் வந்து பார்த்திங்கன்னா மில்லர் அண்ட் ஹர்திக் அண்ட் ஆல்சோ டிவாட்டி அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. இந்த சீசன் ஃபுல்லாகவே அவங்க வந்துட்டு பெரிய டச்சில் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னது போல் சுப்மன் கில் தான் அதோட பெரிய ஒரு மெயின் பிளேயராக இருந்துட்டுருக்கார் ஜிடிக்கு. இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் உட்காந்து அவங்க டீமே கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இதில் சேப்பாக்கத்தில் மேட்ச் நடக்கும்போது இங்கேருந்து வந்து பவுலிங் ட்ராக் வந்துட்டு பிச்சே வந்து டோட்டலாக வேறு ஒரு பிச்சாக இருக்குது, ஆனால் அகமதாபாத்தில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டிங்கான ஒரு பிச். ஸோ அந்த பிச்சில் வந்துட்டு சுப்மன் கில்லுக்கு அகெயின்ஸ்டாக சிஎஸ்கே என்ன மாதிரியான ஒரு பிளானை கொண்டு வருவாங்க? கண்டிப்பாக நேற்று மேட்சை பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து
நல்ல ஃபீட்டை யூஸ் பண்ணி ஷஃபிள் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவும் ஆடினார், கொஞ்சம் அக்ராஸாகவும் ஆடினார். அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அக்ராஸும் ஆடுறார். அக்ராஸ் ஆனால் அவுட் ஆவாங்க, அக்ராஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அக்ராஸ் த விக்கெட் ஆடினா எட்ஜாகவும் இல்லை எல்பிடபிள்யூவாகவும் இல்லைனா போல்ட் ஆகும். ஆனால் அவர் சூப்பராக ஆடினார். ஸோ அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீட்டை நல்லா யூஸ் பண்ணி ஆடுறதுனால, ஸோ அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்பே வந்து அடிக்கிறதுக்கு போல் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸில் தீபக் சேகர் வந்து அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஆஃப் ஸ்டம்ப் இந்த லைன் அண்ட் லென்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஷார்ட் பிச்சாவோ இல்லை தூக்கி போட்டு ஓவர் பிச்சாவோ போட்டால் அவர் அடிச்சிருவார். ஸோ சுப்மன் பில்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி, இல்லைனா ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸ்லேயே தீக்ஷனாவோ இல்லை ஜடேஜாவோ ஒரு ஸ்பின் அட்டாக்கை கொண்டு வந்து அவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபீட் மூமெண்ட் அந்தளவுக்கு யூஸ் பண்ணார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி சேப்பாக்கு மாதிரி பிச்சு இல்லை. சேப்பாக்கில் வந்து கொஞ்சம் வந்து பேச வேரி பண்ணி போடலாம், பேட்டர் கஷ்டமாக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்கே வந்துட்டு, ஆனால் அங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேட்டிங்க்கு ஒரு சாதகமான பிச்சு. ஆமாம், பேட்டிங்க்கு சாதகமான பிச்சு தான், ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கும் சாதகம் தான். ஆக்சுவலாக ஸ்பின்னர்ஸ் வந்து போக போக தான் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு யூஸ் ஆகும். பட் ஆனால் அந்த விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமானது, ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கும் வந்து சாதகமானது. ஸோ சுப்மன் கில்லை வந்து அவுட் எடுக்கிறது கண்டிப்பாக துஷார் தேஷ்பாண்டே ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா தீபக் சகர் ஸ்விங் போலர், பேச வேரி பண்ணுவார், அவுட் சைட் அஷ்டம் வந்து போடக்கூடிய ஒரு போலர். அவரை வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் நம்ம கில் விரும்பக்கூடிய ஒரு போலர் வந்து துஷார் தேஷ்பாண்டே, நல்ல பவுன்ஸ் பண்ணி போடுவார். அந்த மாதிரியான பால்ஸை தான் வந்து இவர் எதிர்பார்ப்பார். ஸோ அப்போ அடிக்க போவார், அப்போ அவரை மிஸ்டேக் பண்ண வைக்கணும். ஸோ அவரை மிஸ்டேக் பண்ணி அவுட் எடுக்கிறது தேஷ்பாண்டேவாக இருக்கும். நல்ல பால் மூமெண்ட்டில் அவுட் சைட் அஷ்டம் போட்டு அவரை வந்து வெளியில் ஆட வச்சு ஸ்லிப்போ இல்லை கேட்சோ கீப்பர் கேட்சோ எடுக்கிறதுக்கு தீபக் சகர் வந்து ட்ரை பண்ணும். அது ரெண்டும் ஒரு மூணு நாலு ஓவரில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா உடனே தீக்ஷன் அண்ட் ஜடேஜா கொண்டு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம கில்லு வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் அடிக்கிறார். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடும்போது ஜடேஜாவோட பால் வந்து நீங்கள் விட்டிங்கன்னா போல்டு இல்லைன்னா எல்பி. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி தான் தீக்ஷனாகவும் போடுவார். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க. பிச்சை பற்றி சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பிச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோ போலர்ஸ்க்கு யூஸ் ஆகுது, பேச வேரி பண்ணி போடலாம், ஸ்பின்னர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து மத்வால் வந்து இங்கே 5 விக்கெட் எடுத்தார், நேற்று 50 ரன் மேலே கொடுத்தார். அதுக்கு காரணம் இங்கே வந்து அவருக்கு அவரோட போலிங் சூட் ஆச்சு, பேச வேரி பண்ணி போடலாம். ஆனால் அதே மாதிரியான ஒரு போலர் நேற்று வந்து மோஹித் சர்மா சூப்பராக போட்டார். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், மோஹித் சர்மாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மத்வால் மாதிரியே மத்வால் இங்கே எப்படி போட்டாரோ அதேமாதிரி மோஹித் சர்மா அங்கே போட்டார். ஆனால் மத்வால் வந்து நேற்று என்ன ட்ரை பண்ணார்னா, கொஞ்சம் இங்கே போட்டிருக்க மாதிரி ட்ரை பண்ணிருக்கணும், இங்கே போட்ட மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணாமல் நிறைய பேஸ் போடணும்னு ட்ரை பண்ணார். ஸோ அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு, கில்லு வந்து நல்லா அடிச்சிட்டார். ஸோ நேற்று மேட்ச்சில் வந்துட்டு வெறும் மத்வாலோட ஒரு போர்ஷன் மட்டும் இல்லாமல் மும்பை டீம் வேறு எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணாங்க? கேட்சுங்க, டிம் டேவிட் கையில் வந்த கேட்சை விட்டார். ஜார்டன் ஏற்கனவே அண்டர் ப்ரெஷரில் இருக்கார். மேட்சுக்கு மேட்சுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு 50 ரன் 40 ரன் வாரி வழங்குறார், பேட்டிங்கில் கொடுக்குறாரோ இல்லையோ. அப்படி இருக்காக அவர் வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் இந்த சீரியஸ்லேயே பாருங்கள், டிம் டேவிடோட கேட்சிங் டெக்னிக்கே சரியில்லை. நிறைய மேட்ச்சில் வந்து டிம் டேவிட் வந்து பிடிக்க முடியாமல் ஒரு மாதிரி பிடிச்சி இப்படிலாம் பிடிச்சி மூஞ்சிலெலாம் வாங்கியிருக்கார். ஸோ அவரோட கேட்சிங் டெக்னிக்கே சரியில்லை. ஸோ ஒரு மிட்ஆன்ல நிற்க வைக்கிறீங்க அப்படின்னும் ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டர் வைக்கலாம், ஒரு அத்லெட்டிக்காக இருக்கக்கூடிய அவர் வந்து பல்காக இருக்கார், 6 feet மேலே இருக்கு. நான் அவர் தவறான ஃபீல்டுன்னு சொல்லலை, அவர் பிடிக்க மாட்டாருன்னு சொல்லலை. கொஞ்சம் ஒரு முக்கியமான மேட்ச்சு அப்படின்னும் போது அவர் கேட்ச் சரியாக பிடிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னும் போது ஒரு வதேரா மாதிரியோ இல்லை திலக் வர மாதிரி இல்லை சூரியகுமார் யாதவ், சூரியகுமார் யாதவ் பாயிண்ட்டில் இருப்பார், அந்தமாதிரி ஒரு அத்லெட்டிக்கான ஃபீல்டு. ஸோ கேட்ச் ட்ராப் பண்ணால் தான், அந்த கேட்சை நீங்கள் ட்ராப் பண்ணிங்க, அதுக்கப்புறம் இஷான் கிஷனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ஸ்டம்பிங்கு, பட் அது கூட ஓகே. பட் மெயினாக கேட்ச் ட்ராப் பண்ணால் தான், அது விட்டதுக்கப்புறம் பாருங்கள் அவர் எங்கே போயிட்டார். முதல்ல எப்போ விக்கெட் வந்தது 54 55 சாக அவுட் ஆகிட்டு போகிறார். அதுக்கப்புறம் 192 ரன், 32 balls வந்து 50 அடித்த ஒரு பிளேயர், அடுத்த 50 17 balls என்னமோ அடிச்சிருக்காரு. ஸோ 7-15 மும்பை விட்டுட்டாங்க, 6 ஓவர்ஸில் 50 எல்லாரும் அடிக்கிறது தான். ஆனால் 7-15 மும்பை விட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஆஃப் வந்து மேட்சுக்கு மேட்ச் பவர் பிளேயர் தீபக் சர்மா விக்கெட் எடுப்பார். நேற்று விக்கெட் எடுக்கல, நல்லா போட்டார் விக்கெட் எடுக்கல. அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நல்லா பேஸ் போடுவார், பவுன்ஸ் போடுவார் ஆஸ்திரேலியன் விக்கெட்டில் போடுற மாதிரி, ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர். ஆனால் கொஞ்சம் பேஸை வேரி பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், ப்ரெடிக்டபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. பேட்ஸ்மெனுக்கு இந்த லென்த்தில் தான் வரும், இந்த பவுன்ஸில் தான் வரும், அவர் விக்கெட் எடுக்காது ஒரு மைனஸ். அதுபோல் சாவ்லா ஒரு விக்கெட் எடுத்தாலுமே, சாஹா விக்கெட் எடுத்தாலுமே அவரும் பிரேக் த்ரூ கொடுத்துடணும். சாவ்லா வந்து ஒரு 3-4 மேட்ச் முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 விக்கெட்லாம் எடுத்துகிட்டு இருந்தார், கடைசி 2-3 மேட்ச்சில் விக்கெட் அந்தளவுக்கு எடுக்கல. ஸோ அவர் உடனே ரீட் பண்ணிடுறாங்க, அவரை உடனே அடிக்க ஆரம்பித்து அவர் மேலே ப்ரெஷரை போட்டுடுறாங்க.
குமார் கார்த்திகன் ஏன் ரெண்டு ஓவரோட நிறுத்திட்டாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அவர் வந்து எக்கானமி ரொம்ப நல்லா வச்சிருந்தாரு, ஆனால் கிறிஸ் ஜோர்டனுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இவருக்கு வந்து இவ்வளோ ரெண்டு ஓவர் மட்டுமே கொடுத்தே பெரிய ஆச்சரியமாக. ரோஹித் சர்மா வந்து குமார் கார்த்திகேயாவுக்கும் சாவ்லாவுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுங்க. ஏன்னா மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில்லோட மூமெண்ட் வந்து நகர்ந்து நகர்ந்து வந்தாடுறாரு, நேராக வந்தாடுறாரு, அக்ராஸ் ஆடுறாரு. ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடும்போது போல்டோ எல்பியோ ஸ்டெம்பிங்கோ ஏதாவது ஒன்று வந்திருக்கும், அது ஒரு வாய்ப்பு இஷான் கிஷன் வந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரோன் கீழும் சரியாக விக்கெட் எடுக்கல, அண்ட் ஜார்டன் சொல்லவே வேண்டாம், அவர் வந்து டெத் ஓவரில் ஏன் கொடுக்குறாங்க, ஒன்று கொடுத்தா பவர் பிளே கொடுத்து முடிச்சிருங்க. அவர் வந்து இந்த ஊர் கண்டிஷன் அவர் அசஸ் பண்ணலை, நம்ம இந்தியன் விக்கெட்ஸ் அசஸ் பண்ணலை. அவர் யாக்கர் போகணும்னு நினச்சிட்டு ஃபுல் டாஸ் போடுறாரு, நல்லா தூக்கி தூக்கி போடுறாரு, அப்புறம் திடீர்னு ஷார்ட் பிச் போடுறாரு, நல்லா அடிச்சிடுறாங்க. ஸோ அவரோட போலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்எஃபெக்டிவாக இருந்தது. இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக என்ன இருந்ததுன்னா 15-20 நிறைய ரன்ஸ் கொடுத்தாங்க. அதே தான் நேற்று வந்து பாருங்கள் எங்கே போயிடுச்சு, 230 மேலே போயிடுச்சு. ஸோ சாய் சுதர்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தார் கில்லோட, பட் அவர் ரிட்டையர்ட் ஆனோன்னா கேமியோ ஆனதுனால ஹர்திக் படைய கேமியோ ஆனதுனால 230 மேலே போயிடுச்சு. ஸோ மும்பையோட போலிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4-5 ஓவர்ஸ் சரியில்லை. பேர் அண்ட் ஆஃப் சாவ்லா இன்னும் கொஞ்சம் விக்கெட் எடுத்துருக்கணும், அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ பவுலிங் சைடு ஒரு பக்கம் இருந்தாலும் பேட்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சில ஹோப்ஸ் கொடுத்துருந்தாங்க, இவராக இருக்கட்டும் திலக்வர் பாபா இருக்கட்டும் இல்லை சூரியகுமார் யாதவ் போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களும் டக்கு டக்குன்னு அவுட் ஆனதுமே கூட ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் பார்க்கப்படுது. நேற்று ஆக்சுவலாக மும்பைக்கு டைம் சரியில்லையா இல்லை விதியா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனுக்கு உடம்பு சரியில்லை, அது அந்த கன்செஷன் டெஸ்ட்டில் உள்ளே வரல. ஏன்னா அவர் வந்து நல்லா வந்து ஃப்ளைங் ஸ்டார்ட் கொடுப்பார், ஒரு அதிரடியாக ஆடி ஒரு ஸ்டார்ட் கொடுப்பார் 6 ஓவரில், அது மிஸ் ஆச்சு. அதுக்கு பதிலாக அதேமாதிரி எஃபெக்டை கொடுக்குறது வதேராவை இறக்குனாங்க. அவர் பாருங்கள் நேற்று அக்ராஸ் ஆடினார். எப்போவுமே ஒரு பேட்டர் வந்து அக்ராஸே ஆடக்கூடாது, நிறைய சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் சொல்லுவாங்க, பட் அக்ராஸ் ஆடி நல்லா ஆடினா ஓகே கில்லு மாதிரி, ஆனால் அக்ராஸ் போனீங்கன்னா எஜ்ஜோ எல்பியோ இல்லை போல்டோ போயிடும். மொஹமத் ஷாமி எப்படி போடுவார், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் போடுவார், சீமில் போடுவார். அவர் பாலை வந்து அவர் அடிக்க போய் ஃபஸ்ட்டே விக்கெட் வந்துச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் ஃபார்மில் இருக்கார் இந்த சீசனே வந்து பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் போன மேட்ச் நல்லா ஆனார், ஆனால் நேற்று மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச், டூ ஆர் டே மேட்ச், அதுக்கு முந்தின மேட்சும் அப்படி தான், பட் அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் திலக் வர்மா ஒரு ஓப் கொடுத்தாரு, திலக் வர்மா கொஞ்சம் அந்த ஓவரில் பொறுமையாக இருந்து அந்த ஓவரை முடிச்சிருந்தா, ரஷீத் கான் பால் அடிச்சிட்டாரு, அந்த ஓவரை முடிச்சிருந்தா மேபி அடுத்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் பால்ஸ் வரும். அவர் கொஞ்சம் வந்து அடிக்கிற மூடுக்கு டோட்டலாக போயிட்டார், எல்லா பாலும் அடிக்கணுன்ற மாதிரி போயிட்டார். ஸோ அவர் போட்ட பால் என்ன, ரஷீத் கான் பிச்சாய் கூகுளி வெளியே போகுது, அவர் உள்ளே வர நினச்சி ஸ்வீப் பண்ணார், அடுத்த வெளியே போச்சு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அதான், அங்கே தான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறாரு ரஷீத் கான். ஸோ கொஞ்சம் அவர் அவசரப்பட்டார். அண்ட் இன்னொரு விதி என்னென்னா கேமரோன் கின்னுக்கு கரெக்டாக கையில் இங்கே பட்டுச்சு. நேற்று போலிங் போடும்போது ஹர்திக் பாண்டியா போட்டார், ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளோ போடலை இந்த சீசனில், நேத்துன்னு பார்த்து ஷமியோட ஓப்பனிங் போலிங் போட்டு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாரா இல்லை ஆச்சரியத்தை கொடுத்தார், அதிர்ச்சி இல்லை ஆச்சரியம் தான். அவர் போடுற பேஸ் நல்ல வேலை கம்மி தான், வேறு யாராவது ஷமி மாதிரியான ஒரு போலர்லாம் போட்டு இந்த ஆம் கார்டு வேறு இல்லை, T20 ஆம் கார்டெலாம் போடுறது இல்லை, இங்கே வந்து கரெக்டாக வந்து பட்டுச்சு, கருப்பாயிடுச்சு, அப்புறம் ஸ்வெல்லிங் நல்ல வேலை இங்கே படலை, இங்கே பட்டுச்சு, இங்கே பட்டது கூட இப்போ ப்ராப்ளம் தான், ஸ்வெல்லிங் பெருசாக ஆகலை, கருப்பாயிடுச்சு. அவர் வந்து ஐஸ் பேக்லாம் வச்சு அவர் போயிட்டு திருப்பி வந்தார், ஆனால் அங்கேயே அப்பயே இருந்திருந்தாருன்னா நிலைமை வேறமையாக இருந்திருக்கும். ஏன்னா அவரும் 100 அடிச்சிருக்காரு, கில்லு எப்படி தொடர்ந்து 200 இப்போ 100 மொத்தம் 300 அடிச்சார், அவரும் 100 அடிக்க பிளேயர் தான். அவர் இருந்திருந்தார்னா கொஞ்சம் நல்ல மொமெண்ட்டாக அவர் போயிட்டு வந்தார், போயிட்டு வந்தோம் நல்லா தான் ஆடினார். ஸோ அவருமே அடிக்க ஆரம்பித்தார், ஆனால் அவருமே பாருங்கள் அக்ராஸ் ஆடினார். நேற்று லிட்டில் வந்தார், யாருக்கு பதிலாக இம்பாக்ட் பிளேயராக கில்லுக்கு பதிலாக வந்தார் லிட்டில். அவர் ஒரு விக்கெட் எடுத்த விக்கெட் சூப்பர் விக்கெட், க்ரீனோட விக்கெட் கரெக்டாக ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டார், அவருக்கு அடிக்க ரூம் இல்லை, இப்படி அடிக்க போனார் அக்ராஸு போல்டு. அதே மாதிரி இவருக்கு நம்ம க்ரீனுக்குமே கொஞ்சம் முன்னாடி போட்டால் செமையாக காலை போட்டு அடிச்சிருவார், அவர் ஹைட்டு 6 ஃபீட் இருக்கார். இல்லை வெளியே போட்டார்னா ரூம் கொடுத்தாலும் அடிச்சிருவாங்க, உள்ளே நீங்கள் நெருக்கடியாக போட்டிங்கன்னு அடிக்க முடியாது. அதுதான் நேற்று லிட்டில் போட்டு அவரோட விக்கெட்டும் தவறான நேரத்தில் போச்சு. அண்ட் சூரியகுமார் யாதவ் வந்து அவரை பற்றி யாரும் சொல்ல வேண்டாம், ஏன்னா 360 டிகிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி, அது கரெக்டு எல்லா ஷாட்டும் ஆடுறாரு, இந்த ஷாட்லாம் ஆடுறாரு, இந்த ஷாட்லாம் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஷாட்டே அவருக்கு பேக் ஃபயர் ஆகுன்றதை நினைக்கலாம், அதுதான் கான்ஃபிடன்ஸ் தான், ஆனால் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த ஹோல் மும்பை டீமே அப்படிதான் இல்லை, நீங்க சொல்றது பார்த்தா மும்பை ஃபேன்ஸ் மேபி தவறா நினைக்கலாம், பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மொத்தமாக கிடையாது. ஆனால் மும்பை இந்தியன்ஸை வந்து நம்ம வந்து பாராட்டியே ஆகணுங்க, ஏன்னா எங்கேயோ இருந்தாங்க, அப்போ நடுவில் வழக்கம் போல் தோற்று அப்புறம் நிறைய மேட்ச் வின் பண்ணி போலிங்கில் பிரச்சனை இருந்தது, தொடர்ந்து வின் பண்ணி 3 வாட்டி 200 மேலாம் அடித்து உள்ளே வந்திருக்காங்க.
இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். கொஞ்சம் அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த சூரியகுமார் யாதவ் வந்து இப்படி அடித்தது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். எல்லா பாலும் ஏன் அவர் அடிக்கிறாருன்னு எனக்கு புரியல. ஒரு பால் ரெண்டு பால் அடிக்கலாம், அதுக்கப்புறம் மேபி வெளியில் போட்டாங்கன்னா இப்படி அடிக்கலாம். இன்சைட் அவுட் ஃபேவரட் ஷாட்டு நிறைய ஏரியாஸில் இருக்குது. எப்போவுமே இந்த ஸ்வீப் ஷாட் கொஞ்சம் டேஞ்சரான ஷாட் தான். அது நார்மல் ஷாட்டே டேஞ்சரான ஷாட் தான். விட்டிங்கன்னா எல்பிடபிள்யூ என்னலாம் போல்டு நார்மல் ஸ்வீப்பு. அதில் வேறு இப்போ நிறைய பேர் ரிவர்ஸ் ஷாட் அடி ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறாங்க, ஸ்விட்ச் ஹிட் அடிக்கிறாங்க, ஃபாஸ்ட் போலிங்கில் இப்படி நவுந்து வந்து இப்படி அடிக்கிறாங்க. அது மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அது ரிஸ்க்குன்றது இது இது மூலமாக தெரியுது. பாருங்கள் விக்கெட் நேற்று 155 அப்புறம் எவ்வளோ விக்கெட் விழுந்துருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 19 ரன்னுக்கு 5 விக்கெட். யாருமே பெருசாக டபுள் டிஜிட்டில் கூட ரன் அடி அதுதான் சொல்கிறேன். 155 அப்புறம் பாருங்கள் எல்லோரும் எப்படி அவுட் ஆகிருக்காங்க, எல்லாம் வந்து ஒரு 14 ரன்னு. அதுக்கப்புறம் யாருமே இல்லைங்களே, யாரை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க மும்பை இந்தியன்ஸில்? வதேரவும் மேலே வந்துட்டார். அவர் கீழே அந்த அதாவது அவர் கீழே ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தான். அவரை ப்ரொமோட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவரை ப்ரொமோட் பண்ணி அமைச்சுன்னா அவர் சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அப்புறம் மிடில் ஆர்டர் அப்படியே டோட்டலாக இல்லை. சாவ்லா, ஜார்டன் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஜார்டன் வந்து இந்த சீசனில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அவர் அவர் வந்து பேட்டிங்லேயும் சரியில்லை, போலிங்லேயும் சரி. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் பேட்டிங்கும் ஆடிருக்காரு, போலிங்கும் நல்லா போட்டிருக்காரு. ஸோ அந்த 155 அவர் தொடர்ந்து ஸ்லம்ப் ஆகிடுச்சு, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. மும்பை டீமே பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. சச்சின் டெண்டுல்கர், இவங்க ரோஹித் சர்மா டக் அவுட்டில் இருக்காங்க. கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறவங்க பார்த்தா எவ்வளோ பெரிய மார்ஜினில் தோக்குறாங்க. அப்போது இந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகுதுன்னா யார் மேலே நம்ம வந்து சொல்லணும்னா கிரீன், திலக் வர்மா, ஸ்கை, இவங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான நேரத்தில் அவுட் ஆயிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து கிரீனோ இல்லை சூரியகுமார் யாதவ் ஒரு 180 கிட்ட வந்து அவுட் ஆகிட்டு போயிருந்தா கூட மிச்சம் 40-50 இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படி இப்படி தட்டி வந்துடலாம். கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வந்துடலாம். மிச்சம் 60-70 ரன் இருக்குமா நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா அடுத்து போடக்கூடிய போலர்ஸை பார்க்கணும். ஷமிக்கு ஒரு ஓவர் இருக்கலாம், ரஷீத் கான், இவங்களும் முக்கியமான போலர்ஸ். டாப்பு பர்பிள் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷமியும் ரஷீத் கானும் இருக்காங்க. எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே வந்துட்டு இந்த சீசன் ஃபுல்லாக கேட்க விரும்பாத ஒரு வார்த்தை என்னன்னா கோயிங் வித் சேம். ஏன்னா குறிப்பாக வந்து ராயு மேக்ஸிமம் ஒரு 20-25 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைனலுக்குமே கூட இதே லெவனில் கூட சிஎஸ்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக மேக்ஸிமம் தோனியோட மைண்ட் செட்டே அப்படி தான். தோனியோட நீங்கள் கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள், பல சீசன்களில் முக்கியமான மேட்ச் ஃபைனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் டீம் லெவன் அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டார் அன்லெஸ் இஃப் தெர் இஸ் எனி இன்ஜுரி. சிஎஸ்கே அப்போ பார்க்கும்போது நாளைக்கு போட்டிக்கு ரஷீத் கான் மட்டும் தனி அதாவது பேட்டிங்க்கு தனியாக ஒரு பிளானும் பவுலிங்க்கு தனியாக ஒரு பிளானும் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் பேட்டிங்க்லாம் இவருக்காகலாம் பிளான் போட மாட்டாங்க. அது ஒன்று நார்மலான பிளான் தான். அவர் வந்தார் ஒரு 2 சிக்ஸ் அடிக்கிறார், 3 சிக்ஸ் அடிக்கிறார்னு வச்சுக்கோங்களா, அப்போ போடக்கூடிய ஒரு பிளான் தான். அவர் வந்து மெயின் பேட்டர் கிடையாது, அவர் வந்து ஒரு ஹிட்டர். கடைசி ஒரு 2-3 ஓவர் வாய்ப்பு கிடைக்கும் போது அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தான். ஆனால் அவரை எதிர்பார்க்க முடியாது. சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச்ல யார் எக்ஸ்பெக்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எக்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து போலிங்கில்